அதான் வேதவசனம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருக்கலனா என்ன பண்ணும் பிரதர்? அவர் அமைதியா இருக்கறதா பெரிதான ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்று அர்த்தம். அப்போ ஏதோ ஒரு வகையில நாம் அடிமைப்பட்டது போல இருக்கும். அடிமைப்பட்டவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் பார்க்க முடியாது. மனிதர்கள் செத்து விழுகிறார்களே, ஆண்டவருக்கு அவங்க மேல அக்கறை இல்லையா? நல்லா குத்தி காமிக்கிறாங்களா? எத்தனை வருஷம் வேலை செய்யற ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லையாப்பா உனக்கு சொல்றாங்களா? கவலைப்படாதீங்க, நீங்க காத்துருங்க, வெலப்படுங்க. சீக்கிரமா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுறதுனா அவங்களை காட்டில வேகமாய் கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த யூடியூப் சேனலிலே எங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இதை பார்க்கிறதாய் மாத்திரமல்ல, இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்றால், அவ்வப்பொழுது நாங்கள் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு இன்டிமேஷனாக வரும். நீங்கள் உடனடியாக எங்களோடு கூட இணைந்து கொள்ளலாம். இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் பகுதியை கர்த்தர் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக வைத்திருக்கிறார். நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், தோமாவை 12 பேரில் ஒருவரை பல ஆயிரம் மைல்கள் கடக்க, நம்மை இந்த தமிழ்நாட்டிலே சென்னையிலே வந்து அவர் இரத்த சாட்சியாய் மறிக்க நேரிடுமானால், அப்படி ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தால், அப்ப இந்த பட்டணம் ரொம்ப அவர் பார்வையில் முக்கியமானதா இருக்கிறது. எல்லா ஒரு எந்தெந்த காரியம் வந்து தேவன் ஒரு பயங்கரமா சிக்னிபிகண்டா பண்றாரோ அதுக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு பயங்கரமான பிளான் இருக்கும். சென்னையிலே வாழ்வது பயம் என்று சொல்லி கூட சொன்ன ஒரு நாட்கள் உண்டு. ஏனென்றால் அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று நேரிட்டு கொண்டே இருந்தது. அதை பார்த்தவர்கள் கொஞ்சம் பயந்தார்கள், என்ன செய்வது என்று சொல்லி பயந்தார்கள். அநேகர் பேசி கொண்டார்கள், அநேகருடைய காரியம் இப்படியாக இருந்தது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அந்த நாட்களில் பேச்சு விதமா இருக்கும், சென்னையில இருக்கிறத விட ஊரு பக்கமா போய் சேரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மை இருந்தது. அதெல்லாம் மாறி இயல்பான நிலைக்கு வரும்போது இந்த வைரஸ் தாக்குதல் பட்டணத்தை பற்றி பிடித்தது. எங்கேயோ ஹூகான் நகரத்தில் நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம். திடீர்னு பார்த்தா நாம் எல்லாரும் பூட்டப்பட்ட நிலையிலே அங்கே செத்து விழுகிறார்கள் என்பது போல இங்கேயும் அப்படி நடந்ததை நாம் பார்த்தோம். இவைகள் எல்லாம் நடக்கிறதை பார்க்கும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு புரியாம இருக்கலாம், அறியாம இருக்கலாம். அவர் அமைதியா இருக்கிறார்னா பெரிதான ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்று அர்த்தம். அப்போ மனிதர்கள் செத்து விழுகிறார்களே, ஆண்டவருக்கு அவங்க மேல அக்கறை இல்லையா? அவர்கள் மேல் அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். மரித்தோருக்கும் ஜீவன் உள்ளோருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் அவர் மேலானவராக இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாலை வேளையிலே நீங்க இந்த பகுதியில் இருக்கிறவர்களா இருந்தால், அல்லது இந்த பகுதியில நீங்க ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறவர்களா இருந்தா, உங்களை பார்த்து சொல்றேன், இட் இஸ் எ டிவைன் பிளான் ஆஃப் காட் தட் காட் அலவ்ட் யூ டு பி இன் திஸ் பிளேஸ். இந்த பகுதியில நீங்கள் வருகிறவர்கள் போகிறவர்கள் இருக்கிறவர்களா இருந்தா உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பகுதிக்காக அதிகமாய் செபியுங்கள். பார்ப்பதற்கு அழகாகவும் பார்ப்பதற்கு எல்லாம் சமாதானமாகவும் இருக்கிறது போல இந்த பகுதி இருக்கும், ஆனால் அப்படி இல்லை. நல்லா உள்ளே போய் நீங்க தெரு தெருவாக ஒவ்வொரு சூழ்நிலைகளை நீங்கள் உட்கார்ந்து கவனித்து பார்த்தால் வேதனையாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. தோமா மரித்த இரத்த சாட்சியாய் ரத்தம் சேர்ந்து மரித்த இந்த பகுதியிலே எல்லாம் பார்க்கும் பொழுது, உலகத்தார் எல்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, நிறைய சபைகள் இருக்கிற இடம் அங்க பரிசுத்தமா எல்லாமே இருக்கும்னு மாதிரி இருக்கும், ஆனா அதற்கு ஆப்போசிட்டா தான் இந்த பகுதியில் நடக்கிற எல்லாமே இருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். பலவிதமான காரியத்திலே மக்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்க வேண்டும். இங்கிருந்து எழுப்புதலை தேசத்திற்குள் கொண்டு போக கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன். ஏன் அப்படி விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால், எங்கேயோ இருந்த என்னை அவர் தெரிந்து கொண்டு இந்த பகுதியிலே கால் மிதிக்க செய்து இந்த பகுதியிலிருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த செய்யும்படியாக கர்த்தர் செய்வார் என்று சொன்னால் ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு, கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால நீங்க தயவு செய்து இந்த மலை பகுதியிலே வாழ்கிறவர்களாய் அல்லது வந்து போகிறவர்களாய் ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு இருக்குமானால், சொந்த பந்தம் ஏதாவது இருக்குமானால் இந்த பகுதிக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யணும். இந்த பகுதியின் சபைகளை கொண்டு இந்த எழுப்புதலிலே திரளான காரியங்களை செய்யணும். இங்கிருந்து மிஷினரிகள் வெளிநாட்டிலிருந்து வந்தாங்கன்ற கதை போய் இங்கிருந்து தேசங்களுக்கு மிஷினரிகள் செல்ல வேண்டும் என்ற ஜெபம் நமக்குள்ளே வர வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க பார்த்து சொல்லுவீங்க, ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நிறைய காரியங்களை செய்யறேன், முன்னேற மாதிரியே தெரியலையே, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறேன், செபிக்கிறேன், காத்திருக்கிறேன், பொறுமையா இருக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில நான் ஒரு படி கூட ஏறலையே, அப்படியே தானே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லலாம். உங்களுக்கு தான் இந்த பதில் என்ன தெரியுமா?
ஆண்டவர் உங்களை துரிதப்படுத்தும் பொழுது அவருடைய வேகத்துக்கு செல்லுகிறவங்களா நீங்க மாறி விடுவீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேகம் என்ன? ஹல்லேலூயா. எதுவும் அவரை தடை பண்ண முடியாது. நாம தான் இந்த காலத்துக்கும் நேரத்துக்கும் கட்டப்பட்டவர்களா இருக்கிறோம். அவர் இல்லை. We are bound by time. God is not bound by time. If you are quickened, you will catch up in the speed of God. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே, தேவன் போகிற வேகத்திலே நீங்கள் செல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஒருவேளை உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரோ உங்களை நல்லா உங்களை ரொம்ப எப்பவுமே உங்களை குறை சொல்லுகிறவர்கள், உங்களை குற்ற பேசுகிறவர்கள், இல்ல உங்களை காட்டில அவங்க ரொம்ப செழிப்பா இருக்கிறாங்களா, குத்தி காமிக்கிறாங்களா, எத்தனை வருஷம் வேலை செய்யற ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லையாப்பா உனக்குன்னு சொல்றாங்களா, கவலைப்படாதீங்க. நீங்க காத்துருங்க, பலப்படுங்க. சீக்கிரமா ஆண்டவர் உங்களை என்ன பண்ண தெரியுமா, அவங்களை காட்டில வேகமாய் கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. எபேசியர் 4:27 இப்படியாக சொல்லுகிறது. இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன், ஏதோ வகையில் அவங்களை தாக்கியிருப்பான், நீங்க விடுதலையாக்கப்பட்டிருப்பீங்க, மறுபடியும் மறுபடியும் உங்க வாழ்க்கையில நடக்கிறதையெல்லாம் பார்க்கும் போது ஏதோ ஒரு வகையில நம்ம அடிமைப்பட்டது போல இருக்கும். அடிமைப்பட்டவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் பார்க்க முடியாது. கொஞ்சம் வரும் போகும், வந்தா எல்லாம் பொத்தல் பையில போற மாதிரியே இருக்கும். எப்படி முயற்சி செய்தாலும் எங்கேயோ ஒரு தடை வந்துட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? எங்கே ஒரு இடத்துல அவன் நம்மளை தாக்கி கொண்டே இருக்கிறான். அதை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால், அதை சரி செய்யாவிட்டால், நாம முன்னேறி போக 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 போவதில்லை, முன்னேற முடியாது. அதான் வேதவசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருக்கலன்னா என்ன பண்ணும் பதர், அவருடைய பிரசன்னத்திலே எப்பொழுதும் தங்கி இருக்கிறவளா இருங்க. அப்படின்னா என்ன, வேலைக்கு போக கூடாது, பிசினஸ் பண்ணக்கூடாது, ஸ்கூலுக்கு போக கூடாது, அன்றைய சமூகத்திலே இருக்கணுமா? இல்ல. சங்கீதம் 91 சொல்லுகிறது, 1 வசனம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் எப்பொழுதும் தேவனோடு நடக்கிற அனுபவம் உங்களுக்கு வேணும். வேதம் சொல்லுகிறது, தானியேல் 3 முறை ஜெபிப்பானாம், தாவீது 7 முறை தேவனை துதிப்பானாம். நீங்க எத்தனை முறை ஆண்டவரை தேடுறீங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் உங்களை உயர்த்தணும், மேன்மைப்படுத்தணும், எல்லாம் ரைட். ஆனா நம்ம கொடுக்கற நேரம் கொஞ்சமா இருக்கும். அதிகாலையில எழுந்துருங்க. அதிகாலையில என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று எழுதிருக்கிறதுல, காலையில எழுந்து தேவனை தேட நீங்க முயற்சி செய்து பாருங்க. அதிகாலையில எழுந்து தேட பாருங்களேன், ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் கொடுத்து பாருங்களேன். ஆண்டவர் உங்களை பார்ப்பாரு, ஆ என் பிள்ளை அதிகாலையில இருந்து என்ன தேடுறானே, பார்த்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் அவர் உங்களை பொறுப்பெடுப்பார், சூழ்நிலைகள் மாறும், ஆச்சரியமா எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க. எப்படிங்க உங்க வாழ்க்கையில இப்படி நடக்குது? நீங்கள் எதை தொட்டாலும் அதை அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. As long as you live in Psalms 91, there is protection. சங்கீதம் 91:1 வாழ, அல்லது 91 அந்த வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கைக்குள் வந்தால் பாதுகாப்பு நிச்சயம். பிசாசு உங்களை தொட முடியாது. உங்க எல்லைகளை சுற்றில ஒரு வேலி இருக்கும் பிரியமானவர்களே. யோபுடைய வாழ்க்கையை பாருங்களேன், அவன் எல்லையை சுற்றிலும் அவர் வேலி அடைத்தாராம். ஹல்லேலூயா. அந்த வேலி உங்களுடைய வாழ்க்கையில வரணுமா, அனுதினமும் தேடுகிற அனுபவம் வேணும். ஹல்லேலூயா. டெய்லி கான்டாக்ட் இஸ் எ கீ. இன்னைக்கே ஆரம்பிங்க. ஒரு 20 நிமிஷம் அதிகாலையில் எழுந்து முதல் மணி நேரத்தை ஆண்டவர் கொடுங்க. ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, உண்மை அதிகமா தேடல, என்ன மன்னிங்க, இனி உண்மை நான் முதலாவது வைப்பேன். எல்லாவற்றிலும் முதலாக வைங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா